வணக்கம். அதிகாலையே மிக முக்கியமான சிங்கப்பூர் வாழ் தமிழர் ஒருவரை நேரில் சென்று சந்தித்த முதலமைச்சர் ஸ்டாலின். நெகிழ்ந்து போன அந்த சிங்கப்பூர் வாழ் தமிழர், அப்படி அதிகாலையே முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் யாரை சென்று சந்தித்திருக்கிறார் என்பது பற்றியும், இந்த சந்திப்பின் போது என்ன நடந்தது என்பது பற்றியும் முழு விவரத்தோடு இப்ப நம்ம பார்க்கலாம். சென்னையில் 2024 ஜனவரி மாதம் நடைபெறவுள்ள உலக முதலீட்டாளர் மாநாட்டில் கலந்து கொள்ள அழைப்பு விடுக்கும் வகையிலும், வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்கும் நோக்கத்திலும் தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சிங்கப்பூர் மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டிருக்கிறார். அதன்படி நேற்று முன்தினம் சிங்கப்பூர் சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு சந்திப்புகளை நடத்தியிருக்கிறார். மேலும் சிங்கப்பூர் நாட்டின் 6 முன்னணி நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகியுள்ளன. மேலும் பல்வேறு முன்னணி நிறுவனங்களுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேச்சுவார்த்தையும் நடத்தியிருக்கிறார். அந்த வகையில் இன்னும் அதிகமான வெளிநாட்டு முதலீடுகள் தமிழ்நாட்டிற்கு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அத்துடன் சிங்கப்பூர் நாட்டைச் சேர்ந்த மிக முக்கியமான சில அமைச்சர்களையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேரில் சந்தித்து பேசியிருக்கிறார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சிங்கப்பூரில் இருந்த இந்த 2 நாட்களும் சற்றும் ஓய்வில்லாமல் தொடர்ந்து பணிகளை மேற்கொண்டிருந்தார். அந்த வகையில் இன்றுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது சிங்கப்பூர் பயணம் முடிவடைகிறது. இன்றைய தினம் ஸ்டாலின் அவர்கள் ஜப்பானிற்கு பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். இந்த நிலையில் இன்று அதிகாலையே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மிக முக்கியமான சிங்கப்பூர் தமிழர் ஒருவரை நேரில் சென்று சந்தித்திருக்கிறார். அதாவது சிங்கப்பூர் வாழ் தமிழரான தமிழ் அறிஞர் பேராசிரியர் சுப தின்னப்பன் அவர்களை தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேரில் சந்தித்திருக்கிறார். தமிழ்நாட்டின் தேவக்கோட்டை நிமிடத்தில் பிறந்து வளர்ந்த சுப தின்னப்பன் அவர்கள் தமிழ்நாட்டிலேயே பள்ளி மற்றும் கல்லூரி படிப்புகளை முடித்து தேர்ச்சி பெற்றவர். தற்போது சிங்கப்பூரில் வசித்து வரும் இவர் சிங்கப்பூர் தமிழ் சமூகத்திற்கு மட்டுமல்லாது உலக அளவில் தமிழ் பணி ஆற்றி வரும் தமிழ் அறிஞராவார். இவரை இன்று அதிகாலையே நேரில் சென்று சந்தித்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு பொன்னாடி அணிவித்து மரியாதை செய்தார். பின்னர் அவருடன் அமர்ந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சிறிது நேரம் உரையாடினார். அப்போது தமிழுக்காகவும் தமிழர்களுக்காகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த பல்வேறு திட்டங்களை சுட்டிக்காட்டி சுப தின்னப்பன் அவர்கள் பாராட்டுகளை தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக தமிழ் பண்பாட்டை உலகுக்கு காட்சிப்படுத்தும் கீழடி அருங்காட்சியகம் சிறப்பாக அமைந்துள்ளதாகவும், பொருணை அருங்காட்சியகமும் சிறப்பாக அமைந்திடவும் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார் சுப தின்னப்பன் அவர்கள். அத்துடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களிடம் சில கோரிக்கைகளையும் அவர் முன்வைத்திருக்கிறார். அப்போது அவர் விடுத்த கோரிக்கைகளில் சிலவற்றை ஏற்கனவே தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வருவதாகவும், மற்ற கோரிக்கைகளும் கண்டிப்பாக நிறைவேற்றப்படும் என்றும் சுப தின்னப்பன் அவர்களிடம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உறுதியளித்துள்ளார். சிங்கப்பூர் சென்றுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சிங்கப்பூர் வாழ் தமிழர் முனைவர் சுப தின்னப்பன் அவர்களை நேரில் சென்று சந்தித்து அவர் தமிழ் சமுதாயத்திற்காக ஆற்றிய சேவைகளை பாராட்டி அவருக்கு மதிப்பும் மரியாதையும் செய்து சிறப்பித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.